ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதை ஏன் கிருஷ்ண சூதாட்டத்தை தடுக்கவில்லை. மகாபாரதத்தில் வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று கிருஷ்ணன் தடுத்திருக்கலாம் அல்லவா, ஏன் அப்படி செய்யலை? உத்தவர் கேட்ட கேள்வியும் கிருஷ்ணன் அதற்கு கூறிய விளக்கமும் இதுவரை கேள்விப்படாதவை. உத்தவர் கேட்குறாரு, பெருமானே, நீ வாழ சொன்ன வழி வேறு, நீ வாழ்ந்து காட்டிய வழி வேறு, நீ நடத்திய மகாபாரத நாடகத்தில் நீ புரிந்த செயல்களில் எனக்கு புரியாத விஷயங்கள் பல உண்டு. அவற்றுக்கெல்லாம் காரணங்களை அறிய ஆவலாக இருக்கிறேன், நிறைவேற்றுவாயான்னு கேட்குறாரு. உத்தவர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு, கிருஷ்ணா, முதல்ல எனக்கு ஒரு விளக்கம் வேணும். நீ பாண்டவர்களோட உற்ற நண்பன், உன்னை அவர்கள் ஆபத் பாந்தவனாக பரிபூர்ணமாக நம்பினார்கள். நடப்பதை மட்டுமல்ல நடக்கப்போவதையும் நன்கறிந்த ஞானியான நீ, உற்ற நண்பன் யார் என்பதற்கு நீ அளித்த விளக்கத்தின்படி முன்னதாகவே சென்று தர்மா வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று தடுத்திருக்கலாம் அல்லவா, ஏன் அப்படி செய்யலை? போகட்டும், விளையாட ஆரம்பித்ததும் தருமன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செஞ்சு வஞ்சகர்களுக்கு நீதி புகட்டியிருக்கலாம், அதையும் நீ செய்யலை. தர்மர் செல்வத்தை இழந்தாரு, நாட்டை இழந்தாரு, தன்னையும் இழந்தாரு. சூதாடியதற்கு தண்டனையாக அத்தோடு அவனை விட்டுருக்கலாம். தம்பிகளை அவன் பணயம் வைத்த போதாவது நீ சபைக்குள் நுழைந்து தடுத்திருக்கலாம், அதையும் நீ செய்யவில்லை. திரௌபதி அதிர்ஷ்டமிக்கவள், அவளை பணயம் வைத்து ஆடு, இழந்தது அனைத்தையும் திருப்பி தருகிறேன் என்று சவால் விட்டான் துரியோதனன். அப்போதாவது உனது தெய்வீக சக்தியால அந்த பொய்யான பகடைக்காய்கள் தருமனுக்கு சாதகமாக விழும்படி செய்திருக்கலாம், அதையும் செய்யலை. மாறாக திரௌபதியின் துகிலை உரித்து அவளின் மானம் பறிபோகும் நிலை ஏற்பட்ட போதுதான் சென்று துகில் தந்தேன், திரௌபதி மானம் காத்தேன் என்று மாத்தட்டி கொண்டாய். மாற்றான் ஒருவன் குலமகள் சிகையை பிடித்து இழுத்து வந்து சூதர் சபையில் பலர் முன்னிலையில் அவள் ஆடையில் கை வைத்த பிறகு எஞ்சிய மானம் என்ன இருக்கிறது? எதனை காத்ததாக நீ பெருமைப்படுகிறாய்? ஆபத்தில் உதவுபவன் தானே ஆபத் பாந்தவன். இந்த நிலையில் உதவாத நீயா ஆபத் பாந்தவன்? நீ செய்தது தர்மமா என்று கண்ணீர் மல்க கேட்டார் உத்தவர். இது உத்தவரின் உள்ள குமரல் மட்டுமன்று மகாபாரதம் படித்துவிட்டு நாம் அனைவருமே கேட்கும் கேள்விகளே இவை. நமக்காக இவற்றை அன்றே கண்ணனிடம் கேட்டிருக்கிறார் உத்தவர். பகவான் சிரித்தார், உத்தவரே, விவேகம் உள்ளவனே ஜெயிக்க வேண்டும் என்பது உலக தர்ம நியதி. துரியோதனனுக்கு இருந்த விவேகம் தருமனுக்கு இல்லை, அதனால்தான் தருமன் தோற்றான் என்றான் கண்ணன். உத்தவர் ஏதும் புரியாது திகைத்து நிற்க கண்ணன் தொடர்ந்தான், துரியோதனனுக்கு சூதாட தெரியாது, ஆனால் பணயம் வைக்க அவனிடம் பணமும் ஏராளமான ஆஸ்தியும் இருந்தது. பணயம் நான் வைக்கிறேன், என் மாமா சகுனி பகடையை உருட்டி சூதாடுவார் என்றான் துரியோதனன். அது விவேகம். தருமனும் அது போலவே விவேகத்துடன் செயல்பட்டு நானும் பணயம் வைக்கிறேன், ஆனால் என் சார்பாக என் மைத்துனன் ஸ்ரீ கிருஷ்ணன் பகடைக்காயை உருட்டுவான் என்று சொல்லியிருக்கலாமே. சகுனியும் நானும் சூதாடி இருந்தால் யார் ஜெயிச்சிருப்பாங்க? நான் கேட்கும் எண்ணிக்கைகளை சகுனியால் பகடைக்காய்களில் போடத்தான் முடியுமா? அல்லது அவன் கேட்கும் எண்ணிக்கைகளை என்னால் தான் போட முடியாதா? போகட்டும், தருமன் என்னை ஆட்டத்தில் சேர்த்து கொள்ள மறந்துவிட்டான் என்பதையாவது மன்னித்து விடலாம். ஆனா அவன் விவேகம் இல்லாம மற்றொரு மாபெரும் தவறையும் செய்தான். ஐயோ, விதிவசத்தால் சூதாட ஒப்புக்கொண்டேனே, ஆனால் இந்த விஷயம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரியவே கூடாது. கடவுளே, அவன் மட்டும் சூதாட்ட மண்டபத்துக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். என்னை மண்டபத்துக்குள் வர முடியாதவாறு அவனே கட்டி போட்டு விட்டான். நான் அங்கு வரக்கூடாதென என்னிடமே வேண்டிக் கொண்டான். யாராவது தனது பிரார்த்தனையால் என்னை கூப்பிட மாட்டார்களா என்று மண்டபத்துக்கு வெளியில் காத்து கொண்டு நின்றேன்.
பீமனையும் அர்ஜுனனையும் நகுல சகாதேவர்களையும் வைத்து இழந்த போது அவர்களும் துரியோதனனை திட்டிக் கொண்டும் தங்கள் கதியை எண்ணி நொந்து கொண்டும் இருந்தார்களே தவிர என்னை கூப்பிட மறந்துவிட்டார்கள். அண்ணன் ஆணையை நிறைவேற்ற துச்சாதனன் சென்று திரௌபதியின் சிகையை பிடித்தபோது அவளாவது என்னை கூப்பிட்டாளா? இல்லை, அவளும் தனது பலத்தையே நம்பி சபையில் வந்து வாதங்கள் செய்து கொண்டிருந்தாலே ஒழிய என்னை கூப்பிடவில்லை. நல்ல வேளை, துச்சாதனன் துகிலுரித்த போதும் தனது பலத்தால் போராடாமல் ஹரி ஹரி அபயம் கிருஷ்ணா அபயம் என குரல் கொடுத்தாள் பாஞ்சாலி. அவளுடைய மானத்தை காப்பாற்ற அப்போதுதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அழைத்ததும் சென்றேன். அவள் மானத்தை காக்க வழி செய்தேன். இந்த சம்பவத்தில் என் மீது என்ன தவறு என்று பதிலளித்தான் கண்ணன். அருமையான விளக்கம் கண்ணா, அசந்து விட்டேன் ஆனால் ஏமாறவில்லை. இன்னொரு கேள்வி கேட்கலாமா என்றார் உத்தவர். கேள் என்றான் கண்ணன். அப்படியானால் கூப்பிட்டால்தான் நீ வருவாயா? நீயாக நீதியை நிலைநாட்ட ஆபத்துகளில் உன் அடியவர்களுக்கு உதவ வரமாட்டாயா அப்படின்னு கேட்கிறாரு புன்னகைத்தார் கண்ணன். உத்தவா, மனித வாழ்க்கை அவரவர் கர்மவினைப்படி அமைகிறது. நான் அதை நடத்துவதும் இல்லை, அதில் குறுக்கிடுவதும் இல்லை. நான் வெறும் சாட்சிதான். நடப்பதையெல்லாம் அருகில் நின்று பார்த்து கொண்டு நிற்பவனே, அதுதான் தெய்வ தர்மம் என்றார். நன்றாயிருக்கிறது கிருஷ்ணா. அப்படியானால் நீ அருகில் நின்று நாங்கள் செய்யும் தீமைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பாய். நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து பாவங்களை குவித்து துன்பங்களை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும், அப்படித்தானே என்றார் உத்தவர். உத்தவரே, நான் சொன்ன வாசகங்களின் உட்பொருளை நன்றாக உணர்ந்து பாருங்கள். நான் சாட்சி பூதமாக அருகில் நிற்பதை நீங்கள் உணரும்போது உங்களால் தவறுகளையோ தீவினைகளையோ நிச்சயமாக செய்ய முடியாது. அதை நீங்கள் மறந்துவிடும்போது தான் எனக்கு தெரியாமல் செயல்களை செய்துவிடலாம் என்று எண்ணுகிறீர்கள். பாதிப்புக்குள்ளாகும் சம்பவங்கள் நிகழ்வதும் அப்போதுதான். எனக்கு தெரியாமல் சூதாடலாம் என்று தர்மன் நினைத்தானே, அதுதான் அவனது அஞ்ஞானம். நான் சாட்சி பூதமாக எப்போதும் எல்லோருடனும் இருப்பவன் என்பதை தர்மன் உணர்ந்திருந்தால் இந்த சூதாட்ட நிகழ்ச்சி வேறு விதமாக முடிந்திருக்கும் அல்லவா என்றார் கிருஷ்ணர். உத்தவர் வாயடைத்து பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தார். ஆஹா, எத்தனை ஆழமான தத்துவம், எத்தனை உயர்ந்த சத்தியம். பகவானை பூஜிப்பதும் பிரார்த்தனை செய்வதும் அவனை உதவிக்கு அழைக்கும் ஓர் உணர்வுதானே. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்ற நம்பிக்கை வரும்போது அவன் சாட்சி பூதமாக அருகில் நிற்பதை எப்படி உணராமல் இருக்க முடியும்? அதனை மறந்துவிட்டு எப்படி செயலாற்ற முடியும்? இந்த தத்துவத்தை தான் பகவத்கீதை முழுவதிலும் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தான். அர்ஜுனனுக்காக தேரை செலுத்தி வழி நடத்தினானே தவிர அர்ஜுனனிடத்தில் தானே நின்று அவனுக்காக போராடவில்லை.